हेलो चिल्ड्रन इनकी एक्सरसाइज 1.2 लेसन नंबर 2 பார்க்க போறோம் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தி நம்பர்ஸ் 57 அண்ட் 69 ஆர் கோ பிரைம்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இதுல நம்ம கவனிக்க வேண்டிய வேர்ட் வந்து கோ பிரைம்னா என்ன அப்படிங்கறத பிரைம் அப்படினு நினைச்சு பார்த்த உடனே நீங்க வந்து பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கற மாதிரி யோசிக்க வேண்டாம் கோ பிரைம் அப்படினா ரெண்டு நம்பருக்கு வந்து HCF ரெண்டு நம்பரோட HCF வந்து 1 ஆ இருந்தாலே அது வந்து அந்த ரெண்டு நம்பர்ஸும் கோ பிரைம் தான் இப்போ இது வந்து பிரைம் நம்பராவே இல்லேனா கூட ரெண்டு நம்பர்ஸ்க்கும் அந்த ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டரே இல்ல அப்படினா தென் இட் இஸ் கோ பிரைம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் 21 32 னு எடுத்துக்கோங்களே இப்போ இது ரெண்டுமே வந்து பிரைம் நம்பர் கிடையாது ஆனா இப்போ இது ரெண்டுக்கும் காமனா ஏதாவது ஒரு டேபிள்ஸ்ல போகுமா அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப இது 2 plus 1 வந்து 3 சோ 3 டேபிள்ல போகும் ஆனா 3 plus 2 வந்து 5 இது 3 டேபிள்ல போகாது இது ஈவன் நம்பர் இது வந்து ஆட் நம்பர் சோ 2 டேபிள்ல போகாது இதுலயும் 5 இல்ல 5 டேபிள்ல போகாது இது வந்து பாத்தீங்கன்னா 4 டேபிள்ல போகும் ஆனா இது வந்து 7 டேபிள்ல தான் போகும் சோ இப்ப இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டரே இல்ல அப்படினா இது ரெண்டும் வந்து கோ பிரைம் அர்த்தம் प्राइम नंबरा இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது இது வந்து प्राइम नंबरा இல்லனாலும் இது ரெண்டுக்கும் காமனா ஏதாவது ஒரு நம்பர் ஒரு ஃபேக்டர் இருக்கான்னு நீங்க செக் பண்ணீங்கனா போதும் எதுமே இல்ல அப்படினா அது கோ பிரைம் இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க 25 36 ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கோ ஏனா கண்டிப்பா வந்து ரெண்டு ஈவன் நம்பர் எடுத்தீங்கனா அது வந்து 2 டேபிள்ல போகும் சோ ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்க ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கான்னு இப்போ இது 5 டேபிள்ல போகும் இது 5 டேபிள்ல போகாது இது ஈவன் நம்பர் இது ஆட் நம்பர் சோ இது வந்து 2 டேபிள் காமனா இருக்க முடியாது இது 3 டேபிள்ல போகும் இது 3 டேபிள்ல போகாது 25 வராது இல்லையா 3 டேபிள்ல 24 27 தான் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இது 9 டேபிள்ல வரும் இது வராது சோ இது ரெண்டுக்கும் காமனா வந்து எந்த ஃபேக்டருமே இல்ல எந்த நம்பருமே இல்ல காமன் டேபிள்ஸ்லயே போகாது அப்படினா இப்ப இது ரெண்டும் கோ பிரைம் ஓகே அதே போல இப்ப இது செக் பண்ணி பார்க்கலாம் 57 69 So 69 प्राइम नंबर இருக்கணும்னு அவசியம் கிடையாது प्राइम नंबर இருந்தா கூட அது கோ பிரைமா இருக்கலாம் ஆனா प्राइम नंबर இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு செக் பண்ணனும் அதுதான் கோ பிரைம் சோ இப்போ இது வந்து 5 plus 7 is 12 12 வந்து 3 டேபிள்ல போகும் 6 plus 9 அப்படி சொல்லும்போது 15 15 ங்கற ஆன்சரும் 3 டேபிள்ல வரும் சோ 57 69 க்கு காமனா ஒரு 3 ங்கற ஃபேக்டர் இருக்கு சோ இது கோ பிரைமா இருக்க முடியாது தி நம்பர்ஸ் 57 அண்ட் 69 ஆர் கோ பிரைம்ஸ் அப்படி நான் உங்களுக்கு சொன்னது False statement. So common factor இருந்திருச்சு இந்த ரெண்டுக்கும் காமனா ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அப்படினாலே அது வந்து கோ பிரைம் கிடையாது சோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கண்டுபிடிங்க இருக்கு நிறைய நிறைய நம்பர்ஸ் வந்து கோ பிரைம்ஸ் இருக்கு அதே போல பாருங்க நான் எடுத்துக்கிறது வந்து பிரைம் நம்பர் கிடையாது பிரைம் நம்பரா இருந்தாலும் ரெண்டு பிரைம் நம்பரோட HCF வந்து 1 தான் வரும் இப்ப பிரைம் நம்பர் இல்லாம எடுத்தா கூட நமக்கு வந்து அது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டரே இல்லாம இருந்தாலே அது கோ பிரைம் தான் सो प्राइम नंबर इल्लाम ना एडुत्तिरुक्केन इदु वंदु प्राइम नंबर कडैयादु 21 वंदु 3 टेबिल्ल वरुम 32 वंदु ईवन नंबर सो 2 टेबिल्ल वरुम सो प्राइम नंबर इल्लाम एडुत्ता कूड अंद रेंडु नंबरुक्कुम HCF वंदु 1 नु वंदाले अदु रेंडु वंदु रिलेटिव प्राइम नु सोल्लुवांगा को प्राइम वंदु रिलेटिव प्राइम नु सोल्ललाम सो HCF 1 वर्र माधिरी रेंडु नंबर्स एडुत्तोना अदु रेंडु को प्राइम आना इम कुछ क्वेश्चन रेडुम कामन फैक्टर थ्री थ्री टेबल रेमेंदा கொடுத்திருக்கிற ஸ்டேட்மென்ட் ஃபால்ஸ் ஓகே அடுத்த சம் பாருங்க தி HCF ஆஃப் 17 அண்ட் 18 இஸ் 17 வந்து ஒரு பிரைம் நம்பர் 18 வந்து காம்போசிட் நம்பர் ஆனா இது வந்து 17 டேபிள்ல வராது இது ஈவன் நம்பர் கிடையாது சோ அந்த மாதிரி பாக்கும்போது இதோட HCF வந்து 1 எதுக்குமே இது ரெண்டுக்கும் வந்து காமனா வந்து ஃபேக்டர்ஸே இல்ல ரெண்டுக்கும் காமன் டேபிள் எந்த நம்பருமே இல்ல அப்படினா அதோட HCF வந்து 1 தான் சோ இட் இஸ் ட்ரூ ஓகே அடுத்த சம் பாருங்க தி எல்சிஎம் ஆஃப் 2 சக்சஸிவ் நம்பர்ஸ் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர்ஸ் ஓகே ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் சக்சஸிவ்னா அடுத்தடுத்த நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர்ஸ் அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் தான் எல்சிஎம் ஆ வரும் அப்படினு சொல்றாங்க இப்போ 2, 3 அப்படினு அடுத்தடுத்த நம்பர்ஸ் எடுத்துட்டோம்னா இதோட எல்சிஎம் வந்து மல்டிப்ளை பண்ண நம்பர் தான் இப்போ ஈவன் பிக் நம்பர்ஸ் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கனா கூட அடுத்தடுத்த நம்பர்ஸ் அப்படினு சொல்லும்போது அதோட ப்ராடக்ட் தான் அதோட எல்சிஎம் இருக்கும் ஏனா அதுக்கு காமன் ஃபேக்டர்ஸே இருக்காது இப்போ 10, 11 அப்படினு எடுத்துட்டீங்கனா இது ரெண்டுக்கும் காமனா ஏதாவது டேபிள்ஸ்ல போகுமா 2 டேபிள்ல போகாது
3 table common ah pogadhu so endha rendu numbers neenga next numbers eduthitingna adutha adutha numbers eduthitingna successive numbers na adutha adutha rendu numbers eduthukumbodhu adu vandu common tables laye varadhu andha maadhiri common tables laye varala appadina andha maadhiri number rendu numbers oda lcm vandu adu rendaiyum multiply panna number ah dhaan irukum so 10 into 11 vandu 110 dhaan idoda lcm neenga vandu lcm eduthu check panninaala adhu dhaan varum so the lcm of two successive numbers is the product of the numbers அப்படிங்கிறது true ஏனா அதுக்கு காமனா ஃபேக்டர்ஸே இருக்காது காமனா ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது தான் நமக்கு வந்து lcm வந்து மாறும் காமன் ஃபேக்டர்ஸே இருக்காது அப்படினு சொல்லும்போது அதோட lcm வந்து இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் தான் so the given statement is true okay அடுத்த சம் பாருங்க the lcm of two coprimes is the sum of the numbers okay ரெண்டு coprime numbers எடுத்துக்கிட்டா அதோட LCM வந்து எப்படி இருக்கும்னா sum of the numbers அப்படினு சொல்றாங்க 2 coprimes அப்படினா என்ன அர்த்தம் அதோட HCF அதுக்கு காமன் ஃபேக்டரே கிடையாது இப்போ நான் போன சம்ல சொன்னேன்லையா காமன் ஃபேக்டரே இல்லாம காமன் ஃபேக்டர் வந்து 1 அதாவது HCF வந்து 1 ஆ இருந்தா அதோட LCM வந்து என்னவா இருக்கும் product of the numbers ஆ இருக்கும் ஆனா இதுல வந்து 2 coprimesனா அதோட காமன் அதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்காதுன்னு சொல்லும்போது அதோட LCM வந்து sum of the numbers னு சொல்லிருக்காங்க ஆனா product of the numbers ஆ தான் வரும் இல்லையா அப்போ இது வந்து false statement coprimes அப்படினு சொல்லும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா 21 32 இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இதோட LCM அப்படினு நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூவா தான் இருக்கும் போன சம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ரெண்டு சக்சஸிவ் நம்பர்ஸ் னு சொன்னாங்க ரெண்டு சக்சஸிவ் நம்பர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா HCF வந்து 1 தான் வரும் அதுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்காது அதே போல தான் ரெண்டு கோப்ரைம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து HCF வந்து 1 தான் அது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸே இருக்காது சோ அந்த மாதிரி ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இல்ல அப்படிங்கற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலே அதோட LCM வந்து product of the numbers தான் sum of the numbers கிடையாது கிட்டத்தட்ட போன क्वेश्चनும் இந்த क्वेश्चनும் சேம் தான் ரெண்டு கோப்ரைம்ஸ் னு சொல்லிருக்காங்க இதுல அதுல சொல்லும்போது சக்சஸிவ் நம்பர்ஸ் சோ சக்சஸிவ் நம்பர்ஸ்க்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது ரெண்டு கோப்ரைம்ஸ் கோப்ரைம் நம்பர்ஸ்க்கும் காமன் ஃபேக்டரே கிடையாது HCF வந்து 1 அந்த மாதிரி இருக்கும்போதே வந்து LCM வந்து product ஆ தான் இருக்கும் சோ போன சம்ல வந்து product of the numbers னு சொன்னதனால அது true இதுல வந்து பாத்தீங்கன்னா sum of the numbers னு சொன்னதனால இது false statement ஓகே அடுத்த சம் பாருங்க the HCF of two numbers is always a factor of their LCM அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா HCF ஏதோ ரெண்டு நம்பரோட HCFங்கிறது வந்து LCM ஓட ஒரு ஃபேக்டரா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க இட் இஸ் ட்ரூ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கண்டிப்பா வந்து காமனா இருக்கிற ஃபேக்டர் தானே HCF ல வர போது LCM அப்படினு சொல்லும்போது காமன் ஃபேக்டர்ஸும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பர்ஸும் சேர்ந்து வரும் இல்லையா அப்போ LCM ஓட ஒரு ஃபேக்டர் தான் HCF இப்போ 2,4 அப்படினு எடுத்துட்டோம்னா இப்போ இதோட LCM வந்து 4 நம்மளோட ரூல்ஸ் படி 4-அ வந்து இந்த 2 டிவைட் பண்ணிருச்சுனா என்ன அர்த்தம் இது LCM 2 வந்து HCF இல்லையா அப்போ இந்த 2 வந்து டிவைட் பண்ணிடுது சோ என்ன ஆகுது இந்த 2 வந்து ஒரு ஃபேக்டர் 4 ஓட ஃபேக்டர் 2 2s ஆர் 4 இல்லையா அப்போ இந்த 2 வந்து ஒரு ஃபேக்டர் 4 ஓட ஒரு ஃபேக்டர் LCM ஓட ஃபேக்டர் வந்து இந்த HCF அப்படிங்கறது ட்ரூ ஸ்டேட்மென்ட் நீங்க எந்த ரெண்டு நம்பர் எடுத்துட்டு அதோட HCF கண்டுபிடிச்சு LCM கண்டுபிடிச்சீங்கனா இந்த LCM வந்து இந்த HCF வந்து டிவைட் பண்ணிடும் சோ அந்த மாதிரி சொல்லும்போது என்ன அர்த்தம்னா LCM ஓட ஃபேக்டர் தான் அந்த HCF அப்படின அர்த்தம் ஈவன் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ 3 9 னு எடுத்துக்கும்போது 9 வந்து LCM 3 வந்து HCF சின்ன நம்பர் வந்து HCF கிரேட்டர் நம்பர் வந்து LCM சோ இப்போ 9 ஓட ஃபேக்டர் தான் 3 அகைன் 3 3s ஆர் 9 கிடைக்கும் சோ 9 ஓட ஃபேக்டர் வந்து 3 அதாவது அந்த HCF வந்து LCM ஓட ஃபேக்டர் ஃபேக்டர் ஆஃப் देयर LCM ஈவன் பாத்தீங்கன்னா இப்போ 3,6 னு எடுத்துட்டோம்னா 6 வந்து LCM 3 வந்து HCF சோ என்ன ஆகுது 3 2s ஆர் 6 இல்லையா அப்ப 3ங்கிறது ஒரு ஃபேக்டர் 6 ஓட ஃபேக்டர் அந்த LCM ஓட அந்த HCF வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும் அப்படிங்கறது தான் ட்ரூ ஸ்டேட்மென்ட் The HCF of two numbers is always a factor. HCF அந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து எப்பவுமே LCM ஓட ஒரு ஃபேக்டரா தான் இருக்கும் அப்படிங்கறது ட்ரூ ஸ்டேட்மென்ட். தட்ஸ் ஆல். Thanks for watching children.